நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி, ஆட்சி மாற்றம், இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய வங்கதேசம், அதுக்கு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான். இந்த வங்கதேசமும் பாகிஸ்தானும் நம்ம இந்தியாட்டிருந்து பிரிஞ்சு போனது தான். பாகிஸ்தான்லையும் ஆட்சி மாற்றம், குறிப்பாக பிரதமர் நாற்காலியை விட்டு ஏற்கனவே இம்ரான்கான் காலி பண்ணி போயிட்டார். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அவங்க பிரதமராக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நாட்டிலிருந்து பிரிஞ்சு போன இந்த ரெண்டு நாடுகளுமே பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறதுங்கிறது தான் பொதுப்படையான செய்தி. சரி, வங்கதேசத்தில் என்ன பிரச்சனை? பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை சரியாயிட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இலங்கையில் இன்னமும் பிரச்சனை இருக்குது, அது பல ஆண்டுகளுக்கு நீடிக்குங்கிறாங்க. வங்கதேசத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இலங்கை மாதிரியே தான், அங்கேயும் கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசலுடைய விலை அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடியதுலேருந்து பாதி விலை ஏறியிருக்கு. அதாவது 52% வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஏற்றிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாட்டினுடைய பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, வங்கதேசத்துக்குள்ளே நடந்த மியான்மர், அவங்க ரோஹிங்கா முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 2007 பக்கத்தில் வந்து அகதிகளாக உள்ளே வந்தது தான் காரணம் அப்படிங்கிறாங்க. சரி, அகதிகளாக உள்ளே வந்தவங்களை மறுபடியும் திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதை சீனா தான் முடிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ வங்கதேச பிரதமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீன வெளியுறவுத்துறை அவங்களோட அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நீங்கள் சொல்லி தானே மியான்மர்லேருந்து நாங்கள் வந்து இவங்களை அகதிகளாக எடுத்துக்கிட்டோம், ஸோ ரோஹிங்கா முஸ்லீம்களை மறுபடியும் நாடு கடத்துறதுக்கான வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. எல்லாமே சீனாவினுடைய அந்த கடிவாளத்தில் போய் மாட்டிக்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்களே தவிர, தனிப்பட்ட முறையில் தன்னை நம்பி வந்த அந்த முஸ்லீம்களை இத்தனைக்கும் ஒரே இனக்குழு தான். வங்கதேசத்தை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கர்நாடகாவில் போட்டது மாதிரி, மத்திய பிரதேசத்தில் போட்ட மாதிரி, ஊபியில் இருக்கிற மாதிரி கட்டாய மதமாற்ற தடைச்சட்டம் இருக்குது. அங்கே வந்து ஒரு மதத்தை பின்பற்றவங்க இன்னொரு மதத்துக்கு டக்குன்னெலாம் மாறிட முடியாது. எப்படி வந்து காலங்காலமாக தமிழ்நாட்டில் சாதி அப்படிங்கிறது ஊறி போய் கிடக்கோ, அதே மாதிரி வந்து வங்கதேசத்தை பொறுத்தளவில் அதிக அளவில் முஸ்லீம்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இதில் 50-25-25 அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மியான்மர்லேருந்து வந்த அந்த முஸ்லீம்கள் வந்து ரோஹிங்கா முஸ்லீம்களை வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பெரிய அளவில் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, காபூலில் தொடங்கி ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. உலகத்தில் வந்து 53 மேற்பட்ட அரபு நாடுகள் இருக்குது. இந்த அரபு நாடுகள் எல்லாருமே இந்த வங்கதேசத்தில் நிலவக்கூடிய கடுமையான பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் வங்கதேசம் இருக்குது. ஆனால் துபாய் உள்ளிட்ட சவுதி மன்னர்கள் எல்லாருமே வங்கதேசத்துக்கு உதவி செய்கிறதுக்கு பெரிய அளவில் முன்னணிக்கு வரலை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடு உதவி கேட்டுச்சு அப்படின்னா தான் கொடுக்க முடியும். அந்த வகையில் வங்கதேசம் நம்பி இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறது சீனா தான். ஸோ சீனாட்ட பெரிய அளவில் ஆரம்ப காலத்திலேருந்தே ரொம்ப நெருக்கமான உறவு, கடன் உதவிகள்லாம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வங்கதேசம். இப்படி கடன் வாங்கியே சீனாவுக்கு அடிமையாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வங்கதேசம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வங்கதேசம் முழுக்க முழுக்க எப்படி வந்து இலங்கையில் வந்து இன்றைக்கி சீன உளவு கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்களோ, அதை நம்மளால் தடுக்க முடியலையோ, அது மாதிரி வங்கதேசத்துலேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வங்கதேசம் பூகோள அமைப்பில் நமக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத தாண்டி, ஆனால் வங்கதேசம் அப்படிங்கிறது நம்மகிட்டருந்து பிரிஞ்சு போன நாடு இல்லையா, அப்போது வங்கதேசத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அவங்க சீனாட்ட போய் உதவி கேட்குறாங்க, இந்தியாட்ட உதவி கேட்கல. இதையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து வங்கதேசத்தை வந்து முழுமையான ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ளே வச்சுருக்கு சீனா. ஏன்னா சீன உளவு கப்பல் இலங்கைக்கு வரும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கு 9 ராஜதந்திர நடவடிக்கைகளை வந்து பிரதமர் மோடி எடுத்ததாக சொல்கிறாங்க. அதை கேட்டு இலங்கை அரசு வந்து சீனாவுக்கு உங்களுடைய உளவு கப்பலை இங்கே அனுப்பாதீங்கன்னு சொல்கிறாங்க, ரிக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஆனால் இந்திய பிரதமர் மோடி சொல்லி தான் அதை செஞ்சாங்கங்கிறது வேறு விஷயம். அதே மாதிரி வங்கதேசத்தில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. குறிப்பாக இந்திய பிரதமர் வந்து நேரடியாக வங்கதேசத்துக்கெலாம் போன வரலாறுகள்லாம் இருக்குது. ஆனால் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதமர் வந்து இன்றைக்கி சீனாவோட நெருக்கம் காட்டுறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தல் தான். ஸோ வங்கதேசத்தில் நிலவக்கூடிய பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது படிப்படியாக பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளேயும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதுனால தான் இங்கே பெரிய அளவில் ஜிஎஸ்டி வரி மூலியமாக வசூலித்து மக்களை வந்து பெரிய அளவில் வரிக்கு உட்படுத்தி அவங்களுடைய உழைப்பை சுரண்டி ஆளக்கூடிய அரசு அப்படிங்கிறது நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம், ஸ்திரத்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு நிரூபிக்கக்கூடிய வேலையை செய்கிறது தான் அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி.
வரி மூலியமாகவே வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியதான் இந்திய அரசு. ஆனால் வங்கதேச அரசுக்கு அதை செய்ய தெரியாததுனால தான் பெட்ரோலோட விலையை ஏற்றி இன்றைக்கி பெரிய அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு கூட்டாட்சி தத்துவம் இருக்குது. மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குது, மாநில அரசுகள் இருக்குது. இந்த மாநில அரசுகளுடைய கட்டுப்பாடு, அவங்களுடைய உழைப்பு தான் மத்திய அரசு இயக்கவே செய்யுது. அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக வங்கதேசத்தில் இல்லாதது தான் அங்கே ஒரு பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அப்படிங்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினரையும் பெரிய அளவில் ஆபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். அது சீனாவுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக போய் முடியுங்கிறது தான் இப்போதைக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம். இதில் இந்திய அரசு தலையிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்கா முஸ்லீம்களை வெளியேற்றுங்கன்னு சொல்லக்கூடிய வங்கதேசத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சீனாவுக்கு தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வங்கதேசம் தன்னுடைய பொருளாதார சிக்கலிருந்து மீண்டு வந்தது அப்படின்னா, நம்ம பக்கத்து நாடு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கலாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செய்தி, ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.